இன்று அந்த ஷோல புதுசா இணைஞ்சிருக்க நடிகை சுஜா ஏற்கனவே அதுல இருக்க போட்டியாளர்களை பற்றி பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காங்க. அதுல ஜூலிய பத்தி பேசினப்ப தனக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட் என்றும் அந்த பேரை சொல்லக்கூட விருப்பம் இல்லை என்றும், ஆல்பபெட் ஜே எனக்கு சத்தியமா பிடிக்கல, எனக்கு பர்சனலா தெரியாது, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் பார்த்த விஷயங்கள் முகம் சுலிக்க வச்சிருச்சு, இப்படி இருப்பாங்களா, இந்த மாதிரி கதாபாத்திரங்களை எல்லாம் பார்த்ததே கிடையாது, ஒரு பொண்ணு என்ன இந்த மாதிரி கேரக்டரா இருக்கேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன், அந்த பொண்ணை ஏற்கனவே வேற மாதிரி பார்த்துருக்கோம், ஆனா இப்போ அந்த பொண்ணா இந்த பொண்ணுன்னு கோபம் வருது, அப்போ ஊரையே ஏமாத்திருக்காள்ல, பணத்துக்காகவா புகழுக்காகவா அல்லது சினிமா ஆசைக்காகவா எதுக்காக அந்த ஷோல கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியல, ஆனா கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துகிட்டா குறைஞ்சு போயிட மாட்டாங்க. அந்த பொண்ணு உள்ள வரும்போது கூட பாவமா தோணுச்சு, ஆக்டர் கிடையாது, பீச்சில் குரல் கொடுத்த பொண்ணாச்சு, ஏன் இங்கே வந்து கஷ்டப்படணும்னு ஃபஸ்ட்டே தோணுச்சு. ஆனால் இப்போது காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு தான் மைண்டுக்கு வரா, அவ்வளோ கோவம் வருது, கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. எல்லாரும் ஆக்டிங்னு சொன்னப்போ கூட ஆறுதல் சொன்ன ஓவியாவை முதுகில் குத்தி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் நடந்துக்கிட்டா. இப்படிப்பட்ட பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கும், என்ன பொண்ணு நீ எல்லாம், கண்டிப்பாக அந்த பொண்ணு வெளியே வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இவ்வாறு ஜூலியை பற்றி தன்னுடைய கோவத்தை அந்த பேட்டியில் சுஜா வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற சில சுவாரஸ்யமான தகவல்களை பெற மறக்காம கோலிவுட் கலாட்டாங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளா வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி.